ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எழுந்துட்டீங்களா? இன்றைக்கி நாம் ஒரு சுவாரஸ்யமான ஜென் கதை ஒன்றை பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு போராட்டங்களை சந்திக்க கற்றுக்கொள். வாழ்க்கையை வாழ கற்றுத்தருவதில் ஜென் துறவிகள் அற்புதமானவர்கள். ஒருவருக்கு ஜென் மனநிலை வாய்த்துவிட்டால் அவரைத்தான் இந்த உலகத்தில் பெரும் அதிர்ஷ்டசாலி என்கிறார்கள் அறிஞர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜென் துறவி தன் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை தனது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். சீடர்கள் கூட்டமாக ஜென் துறவியை சுற்றிலும் நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களிடம் ஒரு பட்டாம்பூச்சி இந்த உலகை காண்பதற்கு முன்னால் எவ்வாறு கஷ்டப்பட்டு வருகிறது என்கிற விஷயத்தை அவர்களுக்கு காண்பித்து புரிய வைக்க நினைத்தார். அதனால் அவர்களிடம் பட்டாம்பூச்சி கூட்டை காண்பித்து, இன்னும் சில நேரங்களில் இந்த பட்டாம்பூச்சி நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு வெளியே வந்துவிடும், பாருங்கள், நீங்கள் யாரும் அதற்கு உதவக்கூடாது என்று கூறிவிட்டு மடாலயத்திற்குள் சென்றுவிட்டார். அவர் போன பின் பட்டாம்பூச்சி வெளிவர போராடுவதை பார்த்த ஒரு சீடன் அந்த ஓட்டை வேகமாக உடைத்தான். உடனே அந்த பட்டாம்பூச்சி இறந்து விடுகிறது. கொஞ்ச நேரம் கழித்து துறவி வர, பட்டாம்பூச்சி இறப்பதற்கு காரணமாக இருந்த மாணவன் அழுது கொண்டிருக்கிறான். குருவின் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். குரு, எதற்கப்பா அழுகிறாய்? நடந்ததை கூறு, பொறுமையாக இரு என்று கூறுகிறார். துறவி கேட்க அந்த மாணவன் நடந்ததை கூறுகிறான். அதை பொறுமையாக கேட்ட குரு அவனுக்கு அழகாக உபதேசித்தார். பட்டாம்பூச்சி அத்தகைய போராட்டத்தை அனுபவிக்க காரணம் அதன் சிறகுகள் நன்கு வளர்வதற்கும் தன்னை வலுப்படுத்தி கொள்ளவும் தான். அதேபோலத்தான் நாமும் நமது வாழ்வில் இன்பமாக வாழ வேண்டுமென்றால் பல போராட்டங்களை சந்திக்க நேரிடும். அதற்காக மனம் தளர்ந்து விடக்கூடாது. போராட்டங்களை சந்திக்க சந்திக்கத்தான் நமது மனமும் வலுவடையும். பின் எதற்கும் துணிச்சலோடு போராடி வாழ்வில் முன்னேறலாம் என்றார். நண்பர்களே, எப்படி பலாப்பழத்தின் சுவையை அனுபவிக்க வேண்டுமானால் கடினமான அதன் தோள்களை நீக்கி உள்ளிருக்கும் சிக்கல்களையெல்லாம் அறுத்து சுவைக்கிறோமோ, அதுபோலவே உங்களுடைய கடினமான பாதைகளை நீங்கள் கடக்க வேண்டுமென்றால் வாழ்வில் உங்களுக்கு போராட்டங்களையெல்லாம் சந்தித்து கவலைப்படாமல் எதிர்த்து போராடி துணிச்சலோடு முன்னேற வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்வில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். என்ன நண்பர்களே, இன்று அருமையான ஒரு ஜென் கதையை தெரிந்து கொண்டோம் அல்லவா? மீண்டும் ஒரு சுவையான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.